ஹலோ நண்பர்களே, குவைத்திலிருந்து இந்தியா திரும்பியவர்கள் ஃபஸ்ட்டு டோஸ் வேக்சின் வந்து குவைத்தில் போட்டிருப்பாங்க. இரண்டாவது டோஸ் வேக்சின் வந்து தற்போது இந்தியாவில் இருக்கிறதுனால எங்கே போடணும் எப்படி போடணுங்கிற விவரங்கள் வந்து தெரியாது. இதற்கான வீடியோ தான் இது. சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நேற்று இந்தியன் எம்பசி ஒரு முக்கியமான மீட்டிங்கை ஜூம் வாயிலாக வந்து நடத்தியிருந்தாங்க. இதில் இந்தியன் எம்பசி தரப்புலேருந்து ஜிபி ஜார்ஜ் அவர்கள் வந்து கலந்திருந்தாங்க. அதே போல் வெளிநாட்டவர்களினுடைய சங்கங்கள் நிறையா வந்து இதில் கலந்திருந்தாங்க. இதில் வெளிநாட்டவர்கள் அதாவது குவைத்திலிருந்து இந்தியா திரும்பியவர்கள் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து தற்பொழுது அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியான விவாதங்கள் வந்து நடந்தது. இதில் முக்கியமான ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, குவைத்திலிருந்து இந்தியா திரும்பியவர்கள் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வேக்சின் வந்து குவைத்தில் போட்டிருப்பாங்க, இரண்டாவது டோஸ் வேக்சின் வந்து எங்கே போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டது. அதற்கு இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஸ்ட்ராஜெனகா வேக்சின் போட்டு யாரெல்லாம் வந்து இந்தியா திரும்பியிருக்காங்களோ அவர்கள் இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை இந்தியாவிலேயே வந்து போட்டுக்கொள்ளலாம் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. எம்ஓஹெச் போர்ட்டலில் அப்ளை பண்ணி ஃபைனல் சர்டிஃபிகேட்டையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத்திலேருந்து திரும்பியவர்கள் வந்து முறையான டாக்டர்கள்ட்ட போயிட்டு, அதாவது இப்போ அவர்களுடைய ஏரியாவில் எங்கே வந்து வேக்சின் போடுறாங்களோ வெளிநாட்டவர்களுக்கு அங்கே போயிட்டு இந்த மாதிரி விவரங்களை சொல்லி நான் இரண்டாவது டோஸ் வந்து போடணும், எனக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து வேணும் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள்ட்ட வந்து பதிந்து கொள்ள முடியும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டோஸ் தடுப்பூசியை குவைத்தில் போட்டுட்டு இரண்டாவது டோஸ் தடுப்பூசிக்காக இந்தியாவில் காத்துக்கிட்டுருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல் நேரடி விமானங்கள் குறித்தும் வந்து நேற்று ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு ஒரு முக்கியமான சர்க்குலர் வரும். அந்த சர்க்குலரில் வந்து ஃபைனல் முடிவாக இருக்கும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது நேரடி விமானங்கள் குறித்து முழுமையான முடிவுகள் வந்து அந்த சர்க்குலரில் தான் வந்து அறிவிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. யாரெல்லாம் டீச்சராக குவைத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு தற்பொழுது இந்தியாவில் இருக்காங்களோ வர முடியாமல் அவர்களுக்கு தற்காலிக விசா கொடுத்து ஆகஸ்ட் 15 தேதிக்கு பின்பு நேரடி விமானங்கள் மூலம் குவைத்திற்கு அழைத்து வருவதற்கான பணிகள் வந்து செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 3 தேதி கல்வி நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட இருக்குது. அதற்கு முன்பு டீச்சர்ஸ் வந்து செப்டம்பர் 16 தேதியை வந்து கல்வி நிலையங்களில் ப்ரெசென்ட் ஆகணும் என்பதற்காக இந்த வேலைகள் நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக, குவைத்தில் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகளுக்கு ஃப்ரீயாக பிசிஆர் டெஸ்ட் வந்து வாரத்திற்கு ஒரு முறை எடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் குழந்தைகளுக்கும் வந்து வாரத்திற்கு ஒரு முறை யாருக்கெல்லாம் பிசிஆர் டெஸ்ட் வந்து தேவைப்படுது, அதாவது வேக்சினேஷன் போடலையோ அவர்களுக்கு எடுக்கப்படும் என்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே நண்பர்களே, தடுப்பூசி போடுவது சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.